அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் துணி துவைக்கிறதுக்கு பயோ என்சைமை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் இது கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், எந்த அளவு துணி ஊற வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பயோ என்சைம் சேர்க்கணும், அழுக்கு போகணும்னா எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. வாங்க பார்க்கலாம். நீங்கள் எந்த தண்ணியில் துணி ஊறப்பட போகிறீங்களோ அந்த தண்ணியில் முதல் நாள் இரவே பயோ என்சைமை சேர்த்துருங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதல் நாள் இரவே நம்ம பயோ என்சைம் அதை கலந்து வைக்கும்போது அந்த பயோ என்சைமில் இருக்கிற அந்த குட் பாக்டீரியாலாம் தண்ணியில் நல்லா பரவி அந்த தண்ணியை நல்லா என்ரிச் பண்ணி வச்சுருக்கும். அதில் நம்ம துணி ஊற வச்சு துவைக்கும்போது துணி நல்லாவே அழுக்கு போகுது, ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மிஷினில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 150 ml வரைக்கும் பயோ என்சைம் கலக்கலாம். அதாவது 5-6 கிலோ லோடுக்கு 150 ml பயோ என்சைம் கலக்கலாம். இல்லைனா ரொம்ப ஹெவி, ரொம்ப அழுக்கான துணிகளாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகம் கூட நீங்கள் கலந்துக்கலாம். அதே பக்கெட் வாஷ் நீங்கள் பண்ணும்போது 1/2 பக்கெட், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து 20 லிட்டர் பக்கெட், 1/2 பக்கெட் அப்படின்னா 10 லிட்டர். இந்த 10 லிட்டர் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே அளவு 150 ml வந்து நீங்கள் பயோ என்சைம் தாராளமாக சேர்க்கலாம். ரொம்ப ஹெவி அழுக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் முதல் நாள் இரவே தண்ணியில் 1/2 பக்கெட் தண்ணியில் பயோ என்சைம் கலந்து நல்லா கலக்கி வச்சுட்டேன். இப்போ இது பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் நல்லா தண்ணி என்சைம் கலந்து தண்ணி கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். முதல் நாள் ஊற்றும் போது என்ன கலரில் இருந்தது, இப்போ ஓவர் நைட் விட்டோன்னா தண்ணியோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக என்சைம் ஃபுல்லாகவே அதில் நல்லா கலந்துச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதில் துவைக்க வேண்டிய துணிகளை ஊற போடுங்க. எவ்வளோ நேரம் ஊற போடணும்னா ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டால் போதும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் உடனே காலையிலேயே என்சைம் கலந்து ஊற போடும்போது இன்னும் கொஞ்சம் அதிக நேரம், 3 மணி நேரம் போடுங்க. பட் அதை விட இதான் சிறப்பாக இருக்குது. தண்ணியில் நைட்டு என்சைம் கலந்து வச்சுட்டு காலையில் இந்த மாதிரி துணிகளை வந்து நல்லா அந்த என்சைம் தண்ணியில் அமிழ்த்தி 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். 2 மணி நேரத்துக்கு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் அஸ் யூஷுவலாக வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப அழுக்குள்ள துணிகளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சோப் நட் என்சைம் யூஸ் பண்ணிக்கலாம். இதே அளவு தான், இதே அளவுக்கு நான் சொன்ன அந்த 150 ml அளவுக்கே சோப் நட் என்சைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரண அழுக்காக இருந்தால் சாதாரண என்சைம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ வந்து காலரில் எல்லாம் அழுக்கு இருக்குது போகலை அப்படிங்கும்போது என்ன பண்ணிக்கலான்னா, நீங்கள் அதில் வெறும் பிளெயின் என்சைமை தடவி வைக்கலாம். தடவி வச்சுட்டு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்பப்போ அப்படி கசக்கி பார்த்து, நீங்கள் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா கசக்கி தேய்ச்சிங்கன்னா போதும். இல்லை அப்படின்னா பல்பி என்சைம், கரப்படியாத என்சைம் இருந்துச்சுன்னா, அதாவது இந்த கரப்பிடிக்காத பொருட்கள் போட்டு என்சைம் செஞ்சுருந்தீங்கன்னா அதோட பல்பி என்சைமை வச்சு நல்லா நீங்கள் அந்த காலரில் அப்ளை பண்ணி வச்சுட்டு நல்லா 2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு மேலே வரைக்கும் ஊற வச்சுட்டு நீங்கள் எடுத்து கசக்குனீங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் நல்லாவே போயிடும். இல்லை அப்படின்னா சோப் நட் என்சைம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதை அப்ளை பண்ணி வச்சுட்டு நீங்கள் நல்லா இது வாஷ் பண்ணிட்டாலே போயிடும். நல்லா துணிலாம் நல்லா ஊறிச்சு. இதை வந்து நம்ம இப்போ துவைச்சிடலாம். துவைச்சி காய போட்டு எடுத்து மடித்து வச்சிடலாம். வாங்க. என்னங்க, பயோ என்சைம் வச்சு எப்படி துணி துவைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் காட்டியிருக்கேன். இதே போல் நான் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் பயோ என்சைமை யூஸ் பண்ணிங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் இதான் கேட்டுருந்தீங்க, துணி துவைக்கிறதுக்கு தான் டெமோ காட்டுங்கன்னு கேட்டீங்க. காட்டியாச்சு. இதே படி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே போய் சேரணும். அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கற்றல் பயோ என்சைம் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே நம்ம கற்றல் சேனல் லிங்கையும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம கற்றலோட இன்னொரு சேனல் கற்றல் குடில், அதுலேயும் நிறைய பயனுள்ள விஷயங்கள் இருக்குது. அந்த சேனலையும் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.